தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்கினிய அருமை சகோதரமே, இது மீண்டுமாக நாம் அன்னையின் ஆலயத்தின் ஒரே பிள்ளைகள் போல ஒன்று கூடி அன்னை வழியாக ஜெபிக்க இருக்கின்றோம். ஏழாவது நாளாகிய இன்று, நவநாளாகிய இன்று நம் மத்தியிலே வந்து திருப்பலி நிறைவேற்றி சோதனையில் வேதனையில் நம்பிக்கை என்ற தலைப்பிலே இறை அனுபவத்தையும் இறை வார்த்தையையும் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற அருட்பணியாளர் தந்தை ஞானமணி அவர்கள். அவர் சீதா கேம்ப் மான்குள்ளே இருக்கின்ற சீதா கேம்ப், அவர் லேடி ஆஃப் வேளாங்கண்ணி என்கின்ற அந்த ஆலயத்திலிருந்து இங்கு வந்திருக்கிறார். அவர் இறை வார்த்தையை நம்மோடு நல்ல முறையில் பகிர்ந்து கொள்ளவும் இந்த திருப்பலியிலே நமக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் அவரை கரங்கோசை செய்து அவரை நாம் வருக வருக என்று வரவேற்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். கண்டினியூ. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு தடையாக உள்ள பாவங்களுக்காக குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பையும் இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானிருந்த புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, பெண்களுள் உமதருளால் நிரப்ப பெற்ற புனித கன்னி மரியாவை எங்கள் மீட்பராகியவும் திருமகனின் அன்னையாக தேர்ந்தெடுத்தீரே. இவ்வாறு அவருடைய திருப்பெயரை வணங்கும் நாங்கள் இம்மை தீமைகளின்றி விடுதலை பெறவும் அவரோடு நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, எவரும் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதி கொள்வோர் தாங்களே மடையராகட்டும், அப்போது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள். இவ்வுலக ஞானம் கடவுள் முன் மடமையாய் உள்ளது. ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு ஞானிகளை கடவுள் அவர்களது சூழ்ச்சியில் சிக்க வைப்பார். மேலும் ஞானிகளின் எண்ணங்கள் வீணானவை என ஆண்டவர் அறிவார். எனவே மனிதரை குறித்து யாரும் பெருமை பாராட்டலாகாது. பவுல், அப்பல்லோ, கேபா ஆகிய அனைவரும் உங்களுக்கு உரியவர்களே. அவ்வாறே உலகம், வாழ்வு, சாவு, நிகழ்காலம், எதிர்காலம் இவை அனைத்தும் உங்களுக்கு உரியவையே. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். கிறிஸ்து உங்களுக்கு உரியவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 24. Hallelujah, hallelujah, hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஏரிக்கரையில் இரண்டு படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்று கூறினார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியே நாங்கள் வலைகளை போடுகின்றோம் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெரும் திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கியவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அவர்கள் அழைத்தார்கள். அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்று கூறினார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு மிகவும் திகைப்பு உற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று கூறினார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு வீட்டில் கணவன் மனைவிக்கும் எப்பயுமே சண்டை. கணவன் என்ன பண்ணுவான், தினமும் குடிச்சிட்டு வந்து மனைவி அடிக்கிறது, துன்புறுத்துறது, கொடுமைப்படுத்துறது அப்படின்னு கணவன் செய்து கொண்டே வந்தான். மனைவி பொறுமையோடு இருந்தா, ஏன்னா நம்மளை தொட்டு தாலி கட்டின கணவனாச்சு அப்படின்னு மனைவி பொறுமை காத்து கொண்டிருந்தாள். ஒரு டைமில் அவளால் பொறுமை காக்க முடியல. ஒரு நிலை வந்த பிற்பாடு எவ்வளோதான் பொறுக்கிறது அப்படின்னு பொறுமையை இழந்து தன்னுடைய கணவனை பார்த்து மனைவி கேட்கின்றாள், ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க, இது நீங்கள் பண்ணுறது நியாயமா? நமக்கு கோயிலில் கல்யாணம் நடந்துச்சு, மக்கள் முன்னாடி, திருச்சபை முன்னாடி திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்தில் வேற நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கிறீங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கும் மதிக்க வாக்களிக்கிறேன். அந்த வாக்குறுதியெலாம் கொடுத்துட்டு இந்தமாரி பண்ணுறீங்களே, இது நியாயமா? ஏன் என்ன இந்தமாதிரி துன்புறுத்துறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கணவன் மனைவியை பார்த்து சொல்கிறான், நான் கொடுத்த வாக்குறுதியை நீ தப்பாக புரிஞ்சிக்கின. நான் என்ன வாக்குறுதி கொடுத்தேன்னா, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன்னு நான் சொல்ல வாக்களிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இயேசுவர்மாலே நிறைய பேர் முறைப்பீங்க, என்ன ஃபாதர் இப்படி சொல்கிறாருன்னு. இது உன் வாக்கு என் விளக்கு. அந்த ஞாயிறு மறையுறை சிந்தனைகளில் அருட்பணி மரி அன்றோனி இந்த ஒரு நிகழ்ச்சியை அந்த புத்தகத்தில் இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கணவன் மனைவியுடைய நிலை இப்படியாக இருக்கிறது, அவருடைய வாக்குறுதிகள் இப்படியாக இருக்கிறது. நம்பத்தகாத
வாக்குறுதிகளை அள்ளி வீசி அவர்கள் திருமண வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை நிகழ்த்துகிறார்கள் என்று அந்த மறையுறை சிந்தனையில் இந்த ஒரு நிகழ்ச்சியை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இறை இயேசு அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வார்த்தைகள், வாக்குறுதிகள் மாறக்கூடிய ஒரு வாக்குறுதிகளாக, மறையக்கூடிய ஒரு வாக்குறுதிகளாக, நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளாக, செயலில்லாத வாக்குறுதிகளாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வாக்கு, ஆண்டவருடைய வாக்குறுதிகள் எப்பொழுதும் நேர்மையானது, நம்பத்தகுந்தவை என்று விவிலியமானது சொல்லுகின்றது. அந்த ஆண்டவருடைய வார்த்தையை அன்னை மரியாள் நம்பி விசுவசித்து வாழ்ந்ததால் அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே சோதனை, வேதனை எல்லாவற்றையும் கடக்க முடிந்தது. அன்னை மரியாள் அவருடைய சோதனையிலே, வேதனையிலே ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு பெரிய நம்பிக்கையை, பெரிய உற்சாகத்தை ஆண்டவருடைய வாக்கு அவளுக்கு, அன்னை மரியாளுக்கு அளித்தது. ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து தியானித்து வந்தாள் என்று நற்செய்தியானது சொல்லுகின்றது. ஆண்டவர் செய்தவை அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வாழ்ந்த ஒரு மாபெரும் அன்னையாக அந்த அன்னையானவள் இருக்கின்றாள். அதனால்தான் அந்த அன்னையானவள் சோதனை நேரத்திலும் வேதனை நேரத்திலும் நம்பிக்கை தளராமல் ஆண்டவரோடு இருக்க முடிந்தது. ஆண்டவரோடு இருந்து இந்த உலகத்தை மீட்க அந்த அன்னையானவள் ஒரு பெரிய துணையாக இருக்கின்றாள். இயேசு அன்பானவளே, நாம் எதுக்காக ஆண்டவுடைய வார்த்தையை நம்பணும்? அந்த வார்த்தையில் அப்படி என்ன இருக்குது அப்படி என்று பார்த்தோம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையானது நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பத்தகுந்தவை. திருப்பாடல் 33:4 இறைவசனம் சொல்கின்றது, ஆண்டவரின் வார்த்தை, ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பத்தகுந்தவை. அந்த நேர்மையான வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய செயல்கள் எல்லாம் நம்பத்தகுந்த செயல்களாக இருக்கிறதால் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ஆக வேண்டும். அன்னை மரியாளை போல நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி விசுவசித்து வாழ வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் குணமளிக்கின்ற வார்த்தைகளாக இருக்கின்றது. நோயிலிருந்து நம்மை குணப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றது. பாவத்திலிருந்து நம்மை மீட்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றது. இறந்தவரை உயிர் பெற்று எழச் செய்யக்கூடிய வார்த்தைகளாக ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்கிறது. திருப்பாடல் 107:20 சொல்லுகின்றது, தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவினின்று அவர்களை விடுவித்தார். தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை அவர் குணப்படுத்தினார், அழிவினின்று அவர்களை விடுவித்தார் என்று திருப்பாடல் 107:20 இறைவசனமானது சொல்லுகின்றது. அடுத்ததாக நாம் எதற்காக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையானது நம்முடைய காலடிக்கு விளக்காக இருக்கிறது, நம் பாதைக்கு ஒளியாக ஆண்டவருடைய வார்த்தை இருக்கின்றது. திருப்பாட 119:105 இறைவசனம் சொல்கிறது, என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்று சொல்லப்படுகிறது. நாம் நடந்து செல்ல நேர்மையான நதி, நேர்மையான பாதையில், உண்மையான பாதையில், மகிழ்ச்சியின் பாதையில் நடந்து செல்ல ஆண்டவருடைய வார்த்தையானது தேவைப்படுகிறது. நம்முடைய துன்பத்தில், துயரத்தில், வேதனையில் சோர்ந்து விடாமல் ஆண்டவரோடு சேர்ந்து வல்லமையோடு நடக்க, அன்னை பெரியாளைப் போல நடக்க ஆண்டவருடைய வார்த்தையானது தேவைப்படுகிறது. அதனால்தான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்கின்றார், 119:105 இறைவசனத்திலே, என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அதனால் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையானது வல்லமை நிறைந்த வார்த்தைகள், ஆற்றல் மிக்க வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள். எசேயா 55:10-11 இறைவசனங்கள் சொல்லுகின்றது, மழையும் பனியும் வானத்திலிருந்து
பூமிக்கு வந்து பூமியை விதையை நனையச் செய்து விதை அரும்பி விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் திரும்பி செல்லாது. சாதாரண மழையும் பனியுமே இந்த ஒரு காரியத்தை செய்கிறது என்றால் ஆண்டவருடைய வார்த்தை எந்த அளவுக்கு வல்லமை நிறைந்த வார்த்தைகள். ஆண்டவருடைய வார்த்தையானது ஒரு முறை இந்த உலகத்திலே அனுப்பப்படும் பொழுது எந்த காரியத்திற்காக ஆண்டவருடைய வார்த்தை அனுப்பப்படுகிறதோ அந்த காரியத்தை செயலை அது நிறைவேற்றாமல் திரும்பி அது செல்லாது. அந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்த வார்த்தைகள், வலிமை வாய்ந்த வார்த்தைகள், சக்தி வாய்ந்த வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தைகள். அந்த வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். அந்த வார்த்தைகளை, வாழ்வு தரும் வார்த்தைகளை அன்னை மரியால் நம்பினால் விசுவசித்தால் சோதனைகளில் வேதனைகளில் நம்பிக்கையோடு ஆண்டவரோடு சேர்ந்து அன்னை மரியாளால் நடக்க முடிந்தது. ஆண்டவருடைய வார்த்தைகள் தூய்மைப்படுத்துகின்ற வார்த்தைகள். எபேசியர் 5:26-27 இறைவசனங்களை வாசித்தோம் என்றால் வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைத்திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார் என்று புனித சின்னப்பர் சொல்லுகின்றார். ஆண்டவர் அவருடைய வார்த்தையால் நீர் என்று குறிப்பிடுவது அவருடைய அருட்சாதனங்கள். வார்த்தையாலும் திருவருட்சாதனங்களாலும் ஆண்டவர் திருச்சபையை தூய்மையாக்குகின்ற புனிதப்படுத்துகின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். தம் திருமுன் தூய்மையும் மாசற்றதுமாய் நிற்கும்படி விளங்கச் செய்தார் என்று புனித சின்னப்பர் சொல்லுகின்றார். இறை இயேசு அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையால் நாம் தூய்மையாக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அந்த வார்த்தையை அன்னை மரியாளை போல விசுவசிக்கின்ற மக்களாக நாம் இருக்கும் பொழுது எவ்வளவு துன்பம் வந்தாலும் சோதனை வந்தாலும் அந்த சோதனைகளை துன்பங்களை முறியடித்து ஆண்டவரோடு சேர்ந்து நம்மால் நடக்க இயலும். யோவான் நற்செய்தி 6:68 ராயப்பர் ஆண்டவரை பார்த்து சொல்லுகின்றார், யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் மட்டுமே உள்ளன. உம்மை விட்டு யாரிட்ட போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள்லாம் ஆண்டவரே உம்மிடம்தானே இருக்கின்றன என்று ராயப்பர் ஆண்டவர் இயேசுவை உறுதியாக நம்புகின்றார். இறுதியாக அன்னை மரியால் லூக்கா நற்செய்தி 1:38 இறைவசனத்தில் சொல்லுகின்றார், நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று அன்னை மரியால் கடவுளை பார்த்து சொல்லுகின்றார். நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நான் நம்பினால் விசுவசித்தால் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவேன், ஆண்டவரால் வழி நடத்தப்படுவேன். என்னுடைய துன்பத்திலே துயரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையானது துணை நிற்கும் சக்தி வாய்ந்த ஒரு அரணாக ஆண்டவருடைய வார்த்தை இருக்கும் என்று அன்னை மரியால் நம்பினால் விசுவசித்தால். அதனால்தான் அன்னை மரியால் தன்னையே ஆண்டவருக்கு முன்னால் தாழ்த்தி நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிபணிந்த ஒரு மாபெரும் தாயாக அந்த தாயானவள் இருக்கின்றாள். இறை இயேசு அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி விசுவசித்து அதன்படி நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் கடந்து வல்லமையோடு ஆற்றலோடு ஆண்டவரோடு சேர்ந்து நாம் பயணிக்க முடியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக பெற முடியும். போன மாதம் 28 ஒரு ஆக்சிடெண்ட்டு எனக்கு நடந்துச்சு. இது சொல்கிறதால உங்களுடைய அனுதாபத்தை இரக்கத்தை பெற விரும்புகிறேன். அதுக்காக நான் சொல்ல, ஆண்டவர் எந்த அளவுக்கு என்னை அன்பு செய்து வருகின்றார். நிறைய விபத்துகளிலிருந்து ஆண்டவர் என்னை தொடர்ந்து காப்பாற்றி கொண்டே இருக்கின்றார். நான் சீதா கேம்பில் இருக்கிறேன். சீதா கேம்ப்லேருந்து செம்பூருக்கு பேங்க்குக்கு ஒரு செக்கை டிராஃப்ட் பண்ண போனேன். மதியானம் 2 இருக்கும். 2 போயிட்டு செம்பூருக்கு போயிட்டு பேங்க்கில் செக்கை டிராஃப்ட் பண்ணிட்டு செம்பூர்லேருந்து சீதா கேம்புக்கு 2-வீலரில் நான் திரும்பும் பொழுது
பின்னாடி மூணு பேர் ஓவர் ஸ்பீடில் வந்து என்னை ஓவர் டேக் பண்ணி பின்னாடி அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு போயிட்டேருன்ட்டாங்க, நிற்க கூட இல்லை. ஆனால் கடவுள் ரெண்டு பேர் அனுப்பி என்னை பாதுகாத்தார். கடவுள் அவருடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாப்பார் என்று சொல்லப்படுகிறது விவிலியத்தில். அந்தமாதிரி ரெண்டு பேர் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில. எனக்கு அந்த பின்னாடி வந்து அடித்தது அதுதான் ஞாபகம் இருக்குது. ஏதோ ஒன்று யாரை அடிச்சிட்டான், நம்மளை கீழே விழுந்தோம், அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. எப்படி நான் சைடில் போனால் எனக்கு தெரில. அந்த ரெண்டு பேரும் என்னை அந்த ரோட்டுக்கு சைடில் இட்டுன்னு போய் உட்கார வச்சு என்னுடைய வண்டியை சைடில் நிறுத்த வச்சு ரெண்டு பேரும் அங்கேயே இருந்தானுங்க. ஏறக்குறைய அரை மணி நேரத்துக்கு மேலே என் கூட இருந்தானுங்க. சீத்தாங்க என்ன ஃபோன் பண்ண சொன்னானுங்க. நான் ஆல்பர்ட்ன்றட்ட ஃபோன் பண்ணேன். அவர் அவருடைய மாமா ஆட்டோவில் அனுப்பி வச்சார். அதன் பிற்பாடு நான் அங்கேருந்து அந்த இடத்துலேருந்து நான் சீத்தா கேம்புக்கு அதே வண்டியை ஓட்டின்னு போனேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் முதல் உதவியெல்லாம் எனக்கு செய்தார்கள். இதை இயேசு அன்பான சகோதர சகோதரிலே, ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த ரெண்டு பேரும் இருந்தாங்க. அவங்களுக்கு அது செய்யணும்னு ஒரு அவசியமே கிடையாது. அதனால தான் நான் நினச்சேன், ஆண்டவர் அவருடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். அன்னை மரியாளை போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிபணி நின்று ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி தியானித்து அதன்படி நாம் நடக்கும் பொழுது எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் துயரம் இருந்தாலும் வேதனை இருந்தாலும் சோதனை இருந்தாலும் அந்த ஆண்டவர் ஊடோடி வந்து நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றார். அந்த அன்னை மரியால் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மாபெரும் அன்னையாக இருக்கின்றார்கள். இறை இயேசு அன்பானவர்களே, நான் ஜெபமாலை நிறைய நேரம் சொல்வேன். ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு கூட நான் ஜெபமாலை செய்து கொண்டே இருப்பேன். அந்த ஜெபமாலை செஞ்சதால் தான் அந்த மாதா ஒரு பெரிய புதுமையை அன்றைய நாளில் நிகழ்த்திருக்கிறார்கள். ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி அடுத்த நாள் மாதாவுடைய கொடி. அந்த அன்னையானவள் ஓடோடி வந்து உதவி செய்த ஒரு மாபெரும் அன்னையாக அந்த அன்னையானவள் இருக்கின்றார்கள். அந்த அன்னையைப் போல நாம் வாழும் பொழுது, அந்த அன்னையைப் போல ஆண்டவருடைய வார்த்தையை விசுவசித்து வாழும் பொழுது எவ்வளோ துன்பம் இருந்தாலும் துயரம் இருந்தாலும் வேதனை இருந்தாலும் ஆபத்து இருந்தாலும் அந்த அன்னையானவள் நம்மை கைவிட மாட்டார்கள். நமக்காக எப்பொழுதும் பரிந்து பேசி ஆண்டவருடைய இரக்கத்தை ஆசீர்வாதத்தை நமக்காக பெற்றுத்தருகின்ற ஒரு மாபெரும் தாயாக அந்த அன்னையானவள் இருக்கின்றார். இடைச்சட்டம் 4:7 இறைவசனமானது சொல்கிறது, நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட பேரினம் வேறு ஏதாகிலும் உண்டா? ஒரு அருமையான வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகி ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அதைத்தான் அன்னை மரியாள் அவருடைய வாழ்க்கையில் செய்தார்கள். அவருடைய துன்பத்தில் சோதனையில் கலக்கத்தில் ஆண்டவருடைய உதவியை அந்த அன்னையானவள் நாடினால் ஆண்டவர் அவருக்கு உதவி செய்த ஒரு கடவுளாக இருக்கின்றார். நாமும் துன்பத்தில் துயரத்தில் ஆபத்தில் வேதனையில் இருக்கும் பொழுது அந்த கடவுளை நோக்கி குரல் எழுப்பி மன்றாடும் பொழுது அந்த கடவுள் நம்மோடு இருக்கின்ற ஒரு கடவுளாக, அந்த துன்பத்திலிருந்து வேதனையிலிருந்து ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகின்ற ஒரு கடவுளாக அவர் இருக்கின்றார். இறை இயேசு அன்பானவர்களே, நான் கீழே விழுந்தபோது குரல் கூட நான் எழுப்பலை. ஆனால் கடவுள் அன்னை மரியால் அந்த நேரத்தில் எனக்கு வந்து ஒரு மாபெரும் உதவியை செய்தார்கள். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட பேரினம் வேறு ஏதாகிலும் உண்டா? வேறு யாரும் இல்லை இந்த உலகத்தில், எந்த இனத்திலும் எந்த மதத்திலையும் நம்முடைய கடவுளை போல மிக நெருங்கிய, நாம் ஆபத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய குரலை கேட்கின்ற கடவுள் வேறு யாருமே இந்த உலகத்தில் இல்லை. அந்த கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அந்த அன்னை மரியாள் நம்மோடு இருக்கின்றார்கள். ஆகவே இன்றைய திருப்பலியிலே அன்னை போல அந்த ஆண்டவருடைய வார்த்தையை விசுவசித்து நேசித்து தியானித்து வாழவும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நல்ல சாட்சியுள்ள சீடர்களாக தொடர்ந்து வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு தூய ஆவியாரின் ஒளியால் நிரப்ப பெற்ற எங்கள் இதயங்கள் என்றும் கன்னியான புனித கன்னி மரியாவின் வேண்டலால் உம் திருமகன் கிறிஸ்துவை என்றும் பற்றி கொள்ள அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும். ஆண்டவரே, துயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மகிமை குன்றாமலே நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிராபீன்களும் ஒன்று கூடி அக்கடித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து ஒன்றாக அக்கடித்து பாடுவதாவது. Para
ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் இன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அசோல் கிரேஷியஸ், இணை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், இங்கே கூடியிருக்கின்ற பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் உமது அன்பில் நினைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் அருமை பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள் ஆகிய அனைவரையும் ஆண்டவரே உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்கள் ஆகிய அனைவரோடும் நிலையான வாழ்வை தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
அரைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. அன்புடன் ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்
வேளாங்கண்ணி மாதாவுக்கு நவநாள் ஜபம். மகாபரிசுத்த கன்னிகையே, இயேசுவின் தாயாராயிருக்குமாறு நித்தியமாக பரிசுத்த மூவரு கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட தூயமணியே, கடவுளுடைய திருப்புதல்வன் உமது திருவுதரத்தில் அவதாரான போதும் 9 மாத அளவாக அவரை உமது மாஸ்டர் நிகாத கருவில் தாங்கிய போதும் நீர் அடைந்த பேரின்பத்தை உமது ஏழை ஊழியனாகிய அடியேன் உமக்கு நினைவூட்டுகிறேன். எனது அன்பினாலும் ஜபங்களினாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன். துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கம் மிகுந்த அன்னையே, நீர் அப்போது அனுபவித்த இப்பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் எனக்கு இத்துன்ப நேரத்தில் தந்தருளும். உமது தெய்வ புதல்வனுடைய அள்ளப்பட்ட வல்லமையில் நம்பிக்கை கொண்டுள்ளேன். கேட்பவருக்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வல்லமை நிறைந்த மன்றாட்டுகளில் உறுதி கொண்டுள்ளேன். இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்களை கடவுளுடைய திருசுத்தத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்துள்ளோம். நான் கேட்கும் மன்றாட்டுகள் கடவுளின் திருவிருப்பத்திற்கு மாறாயிருந்தால் எனக்கு எவ்வரும் மிகவும் தேவையோ அதை அடைந்து தந்தரலும். கண்களை மூடுவோம். இதோ பொழுதுபோக்குக்காகவோ நேரத்தை விரயம் செய்வதற்காகவோ அன்னையின் திருதலத்தில் நாம் கூடியிருப்பது கிடையாது. எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில், எத்தனையோ தேவைகளின் மத்தியில் அன்னை மரியவாள் எனக்கு இந்த காரியத்தை செய்து முடிப்பார். அன்னை மரியாள் இந்த விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு இயேசுவிடம் பரிந்து பேசி தருவார் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கின்ற நாம் நம்முடைய மன்றாட்டுகளை நினைத்து பார்ப்போம். நம்முடைய தேவைகளை ஆலோசித்து பார்ப்போம். இது இந்த நேரத்திலே மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற அந்த விண்ணப்பத்தை எம்பெருமான் இயேசுவிடம் சமர்ப்பித்து பக்தியாக உருக்கமாக நாம் மௌனமாக தேவைகளுக்காக ஜெபிப்போம். தேவனின் தாயே, நான் செய்யும் இந்நவநாளை உம்மில் நான் கொண்டிருக்கும் பெரு நம்பிக்கை காட்டுவதற்காகவே செய்கிறேன். இயேசு மனிதன் ஆனபோது உமது திருவுள்ளம் அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக நான் செய்யும் இந்நவநாளையும் இப்பொழுது நான் சொல்ல போகும் அருள்நிறை ஜபத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும். அருள் நிறைந்த மரியே, வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசிர்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசிர்பட்டவரே, அருள் நிறைந்த மரியே, வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசிர்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசிர்பட்டவரே, அருள் நிறைந்த மரியே, வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசிர்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசிர்பட்டவரே,
அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசீர்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசீர்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசீர்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசீர்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசீர்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசீர்பட்டவரே. கடவுளின் மாட்சிமை பெற்ற அன்னையே, முதல் முதல் அதிதூதர் கப்ரியேல் சொன்னபோது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துக்களை கூறுகிறேன். ஏற்றுக்கொள்ளும் நீர் அணிந்திருக்க முடியில் என் ஜம்பங்கள் அத்தனையும் விண்மீன்கள் என துளங்குமாறு விரும்புகிறேன். வருந்துவோர் காறுதலே, நானும் உம்மிடம் இப்பொழுது மன்றாடும் விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரை பரிசுத்தவான்களால் செய்யப்பட்ட எல்லா புனித செயல்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுநாதருடைய திருதயத்தில் பொங்கி வழியும் பேரன்பையும் அதுபோன்ற உமது அன்பையும் பார்த்து ஏழையான எனது ஜபத்தை ஏற்று என் மன்றாட்டுக்களை அடைந்து தந்தரலும் தாயே. ஆமேன். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு நெஞ்சங்களே, தந்தை நல்ல கருத்து சொன்னாரா உங்களுக்கு? ஏதாவது புரிஞ்சுதா? நீங்கள் எதையாவது எடுத்து செல்கிறீர்களா? இருக்கிற வத்தியக்கு தேர்ந்து போயிட போறீங்க. அவர் சொன்ன அந்த இறை வார்த்தையின் ஆழத்தை ஆழத்தை நீங்கள் உங்கள் ஆழ்மனதில் சுமந்து செல்லுங்கள். இன்று நமக்கு அருமையாக நமக்கு மறைவுரை சொன்ன அருமை தந்தை, சோதனையின் வேதனையில் நம்பிக்கை. அதனால் நம் மத்தியில் வந்து நமக்காக உருக்கமாக இந்த திருப்பள்ளியாற்றி அருமையாக இறை வார்த்தையை பகிர்கின்ற தந்தை அவர்களுக்கு நாம் கைகளை தட்டி நம்முடைய மனதனுடைய நன்றியை அவர்களுக்கு தெரிவிப்போம். அதோடு இந்த திருப்பலி அருமையான முறையில் நிறைவேறுவதற்கும் நம்மை நல்ல முறையில் தியானிப்பதற்கும் உதவி செய்தவர்கள் பாடல் குழுவினர், என்ன பண்ணலாம் அவங்களுக்கு, அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவிக்கின்றோம். மற்றும் நாளை நம்முடைய வந்து திருப்பலியாற்றி மறைவுரையாற்றி நம்மை நமக்காக ஜெபிக்க இருக்கின்ற அருத்தந்தை பக்கத்து வீட்டுக்கார் யார் அவர் பார்த்து பீட்டர் எல்லாம் பார்த்துட்டிங்களா? ரொம்ப சந்தோஷம். அருத்தந்தை பீட்டர் சேனல் அவர்கள், அவர்கள் வந்து அவர் வந்து நற்கருணை நம்பிக்கையின் நங்கூரம் என்பதை பற்றி நமக்கு சிந்தனை தர இருக்கிறார். அவருக்காகவும் நல்ல முறையில் வந்து அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். அதனால் தந்தை அவர்களுக்கு மீண்டமாக நன்றி கூறி அவரை நாம் வாழ்த்தோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர், காட் பிளஸ் யூ. கபிரியல் என்னும் வானதூதர் கடவுளால் ஒரு கன்னியிடம் அனுப்பப்பட்டார். அக்கன்னியின் பெயர் மரியா.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்களை திருவார்த்தையாலும் திருவிருந்தாலும் உறுதிப்படுத்தியுள்ளீர். அதனால் புனித மரியாவின் வழிகாட்டுதலாலும் பாதுகாவலாலும் கிறிஸ்துவ பெயருக்கு எதிரான அனைத்தையும் விலக்கிவிட்டு அப்பெயருக்கு உகந்தவற்றையே நாட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மரியே வாழ்க.